உலகளாவிய பெருந்தொற்று வைரஸ் காரணமாக இந்தியாவிலிருந்து பயணிகள் அமீரகம் வர அமீரக அரசு தடை விதித்துள்ளது. இருப்பினும் இராஜாங்க அதிகாரிகள் கோல்டன் விசா வைத்திருப்பவர்களுக்கு இந்த தடையிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கேரளாவின் கொச்சி விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு வந்திருக்கிறது யூனஸ் குடும்பம். அமீரகத்தில் புகழ்பெற்ற அல் அர்சத் கம்ப்யூட்டர் நிறுவனத்தின் நிர்வாக மேலாளரான யூனஸ் என்பவர் கோல்டன் விசாவை வைத்திருக்கிறார். அவரது மனைவி, குழந்தைகள் ஆகியோருக்கு இவர் ஸ்பான்சர் செய்ததால் அவருக்கு கோல்டன் விசா வழங்கப்பட்டிருக்கிறது என்றும், இதன் மூலம் அந்த குடும்பம் அமீரகம் வர சாத்தியமாகியிருக்கிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. விமான டிக்கெட்டிற்கு மட்டும் 180,000 ரூபாய் செலவிட்டுள்ளதாக யூனஸ் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், நாங்கள் எக்கனாமிக் வகுப்பில்தான் பயணம் செய்திருந்தோம். இருப்பினும் மீதம் இருந்த 360 சீட்டுகளும் காலியாக இருந்ததால் எங்களை எங்கு வேண்டுமென்றாலும் அமர அனுமதித்துள்ளார்கள். விமான பணிப்பெண்கள் எங்களுக்கு உற்சாகமாக வரவேற்பை அளித்துள்ளார் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் வழக்கமாக இமிக்ரேஷன் பகுதியில் வரிசையில் நிற்க வேண்டியது வரும், ஆனால் எங்களை அமர சொல்லிவிட்டு எங்களது பாஸ்போர்ட்களை வாங்கி விமான பணிப்பெண்களை இமிக்ரேஷன் பணிகளை முடித்துள்ளார்கள். எங்களது ஒவ்வொருவருக்கும் ஒரு பணிப்பெண் இருந்தார் என்றும், தொற்று வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ளவும் அவர்கள் உதவி புரிந்தார் என்றும் அவர் கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.